பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் குடும்பங்கள், உங்கள் எல்லாருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் உங்கள் வீட்டில் மகிமைப்படணும். நீங்கள் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே இருப்பீங்க, கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருப்பீங்க, தேவன் உங்களை அதிசயமாய் நடத்துவார். நீங்கள் நினைக்கிறது போல அல்ல, நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். சரியா, இன்றைக்கு தேவன் என்ன சொல்லுகிறார் அந்த வார்த்தையை நம்ம கேட்போமா? வேதத்தை பாருங்கள், ரோமர் 14:17, ரோமன் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அது புசிப்பும் குடிப்பும் அது கிடையாது, அது நீதி சமாதானம் அப்புறம் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷம். சந்தோஷத்தில் இன்னைக்கு உலகம் தருகிற சந்தோஷம், உலகத்தால் தர முடியாத சந்தோஷம் உங்களுக்கு தெரியும், பாவ சந்தோஷம் உங்களுக்கு தெரியும், நண்பர்களால் வருகிற சந்தோஷம், அதெல்லாம் உலக சந்தோஷம், பணம் உலகத்திலிருந்து வருகிற சந்தோஷம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரால் வருகிற ஒரு சந்தோஷம் இருக்கு. அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த செய்தியில பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷத்தினுடைய அந்த தாற்பரியம் அல்லது அதனுடைய அடிப்படை என்ன தெரியுமா? ஆவியில நிரம்பி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, உலக பிரகாரமாக உங்களுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் உங்கள் உள்ளம் நல்ல களி கூறும் கர்த்தருக்குள்ளே. அதுதான் அபிஷேகம் பெற்று அந்த அப்போஸ்தலர் 2 பேதுரு எழுப்பி நின்று பேசிக்கொண்டே வரும்போது நீங்கள் அப்போஸ்தலர் 2:26 தாவீதை அந்த இடத்துல குறிப்பிடுவார். அதனால என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். தாவீது சொன்ன அந்த வார்த்தையை இங்கே பேதுரு கையாளுகிறார். வசனம் சொல்லுகிறது என் நாவு களி கூறும், நாவு களி கூறும். அது எப்படி? அந்நிய பாஷையில் பற்பல பாஷைகளை பேசும்போது அந்த நாவில் வருகிற பாஷை கர்த்தருடைய பிள்ளைகளை அது ஒரு களி கூறுதலை கொடுக்கிறது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் பார்க்க ரொம்ப பலவிதமான சோதனை வழியாக போயிருப்பாங்க. ஜெபிக்கும் போது அவங்கள பார்த்தா அவ்வளோ முகம் மலர்ச்சியாக இருக்கும். டிஜிஎஸ் தினகரன் அங்கிளோடு நான் சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அப்போ அவர் அந்நிய பாஷையை பேசி கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்ச முகத்தோடு ஆண்டவரை பார்ப்பார். அப்படி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் களி கூறுதல், ஆவியில் களி கூறுதல். இன்றைக்கு அந்த கிருபையை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்றைக்கு கர்த்தர் அதை தருவார். இன்றைக்கு இருக்கிற ஸ்பெஷல் அதுதான் உங்களுக்கு. ஆவியில் நான் களி கூறணும் ஆண்டவர். ஆண்டவர் எப்போதும் சோர்ந்து சோர்ந்து போய் என்னுடைய கவலை கண்ணீர் இதுவே நான் பெருசான்னு நினைக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற ஆவியில நான் களி கூறுகிற அந்த கிருபைய கர்த்தாவே நீர் எனக்கு தாங்க. நேரம் கிடைக்கும் போது டக்குன்னு கதவை பிடிக்கிட்டு ஒரு 10 அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. சரியா, காலையில் எழுமுனவனை நல்ல கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நவமான பாஷைகளை பேசுங்க. சரியா, பேச 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 கர்த்தரோடு ரகசியங்களை நீங்க பேசுறீங்க. அவங்க உள்ளத்துல இருக்கிற பாரமெல்லாம் போயிடும், ஒரு தைரியம் வரும். கர்த்தர் நடத்துவா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்துடும். ஜெபம் பண்ணுவோமா? இந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்து பரிசுத்த ஆவியின் சந்தோஷம், பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். எப்போவும் முகம் ஒரு மாதிரி இருக்க சந்தோஷமாக இருக்கீங்களேன்னா அதுதான் கர்த்தர் கொடுக்குற ஆவியானவருடைய சந்தோஷம். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ரட்சிக்கப்படும் போது ஒரு சந்தோஷம், அது வந்து ரட்சிப்பின் சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த கிருபைக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன், நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஓகே, ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிப்பது எவ்வளோ பாக்கியம்ப்பா. சரீரப்பிரகாரமாக நாங்கள் ஒருவருக்கொருவர் தூரமாக இருக்கிறோம். ஆவியில் ஒரு மனப்பட்டு இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் மேலே அந்த தெய்வீக மன மகிழ்ச்சி இறங்கட்டும் அப்பா. அப்பா ஏசப்பா, நீங்கள் ஆவியில் களி கூர்ந்தது போல உம்முடைய பிள்ளைகள் ஆவியில களி கூறுவார்களாக, ஆவியில மன மகிழ்ச்சியா இருப்பார்களாக.
ஆவியில் நிரம்பி சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுவார்களாகப்பா. உம்முடைய மாறாத பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது தாங்குவதாக. ஜபத்தை கேட்ட கர்த்தருக்கு தான் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து கர்த்தருக்குள்ள தைரியமா இருங்க, இந்த நாள் முழுவதும் பாருங்க, கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். மீண்டும் கர்த்தர் சித்தமானால் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. பை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.